நிகழ்வுகள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. நீங்க விருப்பப்பட்டா அங்க ஒரு உண்டியல் இருக்கு, அதுலயே போட்டுருங்க. ரொம்ப வலிக்குதா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இது ஒரு சாதாரண சின்ன காயம் தானே. சார் என்னப்பா? நான் அம்சாவோட காலேஜ் ஃப்ரெண்ட், அம்சாவை கொஞ்சம் பார்க்கணும். அம்சா கூப்பிட்டீங்களா? பா ஃப்ரெண்ட் உன்னை பார்க்க வந்திருக்கான். எப்படி இருக்க? அப்பா நான் வரேன் சார். ஸ்டேஷன் வந்து சாரி. அம்சா என்ன பண்றதுன்னு தெரியல, எங்க யாருக்குமே மனசு சரியில்லை. நாளைக்கு நீ ட்ரெயினுக்கு போறதுக்குள்ள அனைக்குமா அவனை பார்க்க வருவா. ஒன்னு தெரியுமா உனக்கு? மெழுகு வத்தி எல்லாருக்கும் ஒளியை கொடுத்துட்டு தன்னைத்தானே அழிச்சுக்கு. அதே மாதிரி மத்தாப்பு எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுத்துட்டு தன்னைத்தானே அழிச்சுக்கு. மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் வேணாம் அவன் நெருப்பா இருக்கலாம், ஆனா உன்னை பொறுத்த வரைக்கும் அவன் மத்தாப்பு. அந்த மயில என்னைக்கு வரைக்கும் அவன் பத்திரமா வச்சிருக்கான், இதுல என்ன உனக்கு புரிய வேண்டாம்? அவன் மேல உயிரே வச்சிருக்கான்னு குழப்பாதீங்கடா, நான் அவளுக்கா உயிரே வர தயாரா இருக்கேன். ஆனா அதனால ஏதாவது ப்ராப்ளம் சொல்லவாமா? பெருசா பேசுறானு. நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழணும்னு எங்க எல்லாரோட ஆசை தெரியுமா? ஏய் காதல்னு ஒண்ணு வந்தாலே அதுக்கு இடைஞ்சல் ஏதாவது ஒரு ரூபத்துல வரும். இது இந்த காதலிக்கிறாங்க பாரு, அவங்களோட தலையெழுத்து. இதை யாராலையும் மாத்த முடியாதுரா. அலஜி நான் அவளை நேசிச்சது உண்மைதான், அவளை அடையணும்னு நினைச்சது உண்மைதான். ஏன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. அவன் 24 மணி உன்னே நினைச்சிட்டு இருக்காளே, அதுக்கு என்ன அர்த்தம்? ஏய் அவ ஒரு நல்ல பொண்ணுடா, போலர் பூரா என்ன நினைச்சு கல்யாணம் பண்ணிக்காமலே இருக்கலாம். ஏன் நான் கல்யாணம் பண்ணிக்க போறது இல்ல. ஏனா உண்மையான காதல்ரா, தூய்மையான காதல். ஏன் இது ஒரு மனசீக காதல். ஒரு பேஜிக் சொல்றேன், சந்தர்ப்ப சூழ்நிலையில அவளுக்கு கல்யாணம் பண்ண நினைச்சாங்கன்னா வேற மாப்பிள்ள கிடைப்பாண்டா. ஆனா எனக்கு இந்த அப்பா அம்மா இல்லனா வேற அப்பா அம்மா கிடைப்பாங்களாடா? சொல்லு, நான் சொல்றத கேளுடா. டேய் நான் பிறக்கும் போது வெறும் 5 கிலோ, இன்னைக்கு 80 கிலோ. இப்ப இருக்கிற நிலைமையில எனக்கு பாசம் பெருசா காதல் பெருசான்னு கேட்டீங்கன்னா எனக்கு பாசம் தானே பெருசு, எங்க அப்பா அம்மா தான் எனக்கு பெருசு. ஏன்னா வேற வழி இல்லடா. பதட்டப்படாதீங்க, அவ விரும்பி இருக்கான்னு தானே சொன்னேன். நாளைக்கு அவன் படிப்பை நிறுத்திட்டு அவங்க அப்பா சென்னைக்கே கூட்டிட்டு போறாரு. பாவம் அந்த ப்ரொஃபசர், இந்த பையனையாவது தன் பக்கத்திலே வச்சுக்கணும்னு ஆசைப்படுற போல இருக்கு. நான் நம்ம பொண்ணை அடிச்சிட்டேங்க. அடிச்சிட்டியா? ஏமா அப்புறமா மனசு கேட்கலங்க. அந்த சமயத்துல அவ என்கிட்ட ஒண்ணு கேட்டா. என்னன்னு? ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு ஓரமா ஒதுங்கி நின்னு அவரை பாக்குறதுக்கு பர்மிஷன் கொடுமான்னு கேட்டா. நான் சரின்னு சொன்னேன், ஆனா நானும் கூட வருவேன்னு சொல்லியிருக்கேங்க. நீ செஞ்சது தப்புமா, அங்க போய் உனக்கு ஏதாவது அசிங்கம் ஏற்பட்டா? இல்லங்க, அந்த பையனை அந்த குடும்பத்தில இருந்து பிரிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கா. ரயில்வே ஸ்டேஷன்ல கடைசியா ஒரு முறை பார்க்கணும்னு கெஞ்சி கேட்டுக்கிட்டாங்க, நானும் ஒத்துக்கிட்டேங்க. உனக்கு ஒரு அவமானம் ஏற்பட்டா அது எனக்கும் ஏற்பட்ட மாதிரி தாமா? நான் வரை சேர்ந்து போவோம். ஓகே
இந்த அம்சா எங்க காணாம போனான்னு தெரியலையே. அம்சாவும் என் பொண்டாட்டி என்ன ஆகும் தெரியலையே. ரெண்டு மணி நேரம் சீக்கிரமா போய் ஸ்டேஷன்ல வெயிட் பண்ணதும் தப்பு கிடையாது. அஞ்சு நிமிஷம் லேட்டா போக கூடாது. நீ போய் அவங்க என்ன ஆச்சுன்னு பாத்து பாப்போம். சரி சார். போயிட்டு வாங்க. ஆல் தி பெஸ்ட். அப்பா அப்பா அக்கா காணும் பா அக்கா காணும். நல்ல பாத்தியா? டேய் பாத்ரூம் குளிச்சிட்டு போடா. வீடு ஃபுல்லா தேடி பார்த்தா செஞ்சியும் காணும். ஏங்க அவ ஒருவேளை ஸ்டேஷனுக்கு போய் பாடா. ஏ பார்வதி நேத்து ராத்திரி தான் பேசிட்டு இருந்தோம். நீ அவ கூட போறதா? நாம எல்லாம் ஒண்ணு சேர்ந்து போலாம்ல. அப்புறம் அப்பா என்ன பா அக்கா ஒரு நாள் ரயில் ஸ்டேஷன் போறதா போய் இருக்கோம். பார்வதி நீ ஒன்ன பண்ண. நீ பீடி வந்து ஃபோன் பண்ண. நான் நர்ஸ் பார்த்து அந்த ஹார்ட் பேஷன் என்ன மருந்து கொடுக்கணும் சொல்றேன். சரிங்க. ஹலோ மோடியன கேப்ஸா? நான் டாக்டர் பார்வதி பேசுறேன். சொல்லுங்கம்மா. எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு பீடி வண்டி வேணும். எல்லா வண்டியும் வெளிய போறதாப்பா. ஐயோ ரொம்ப அர்ஜென்ட்ங்க. ஏதாவது வண்டி பார்த்து அனுப்பிச்சிருங்க. எந்த வண்டி முதல்ல வந்தாலும் அத அனுப்பிச்சிரோம்மா. ப்ளீஸ் ஏதாவது பார்த்து அனுப்பிடுங்க. சரிம்மா அனுப்பிச்சிரோம்மா. தேங்க் யூ. டிரைவர் என்ன விஷயம்? அப்கம் கரடு வந்துச்சு சார். அப்படின்னா ஹேண்ட் பிரேக்கை போட்டு டயர் முன்னால ஒரு கல்லவை. ஆம் சார். அப்கம் கரண்ட் விழுந்திருக்கான். அதை எடுத்து கொண்டு வந்து மாட்டு. சரிப்பா. சேர்ந்து சென்னைக்கு புறப்படும்பா. வெயிட் பண்ணுங்க வந்துடுறேன். ஏங்க நமக்கு கல்யாணம் ஆகி 23 வருஷம் ஆகுது. இப்ப கேக்குறேன் ஏன் முன்னால அந்த டாக்டர் ஃபேமிலியை நாக்க புடிங்கிற மாதிரி ரெண்டு வார்த்தை கேட்டீங்களா? லட்சுமி கேட்டுட்டு மறக்காம சொல்லிடுறா. ஆ
ஓ அநேகமா அந்த காலேஜ் சின்ன பையன் வந்துட்டானா எங்க ஆளுங்க கூட மோதுறானா அவன் ஊருக்கு போயிட்டான்னு நினைச்சேன் தேவையில்லாம இங்க வந்து மாட்டிட்டான் அப்ப விதி இங்க பாரு அது ஒருவேளை ஹம்சா வந்தா ஒண்ணு செய்யாத ப்ளீஸ் உள்ள கிரடி ப்ளீஸ் நான் சொல்றது கேளு அவனை க்ளோஸ் பண்ணி பாரு ஊயிர் போனா உன தூக்கி போறதுக்கு கூட நாலு பேர் வர மாட்டாங்க. உன் பணத்துக்கும் சொத்துக்கும் அள்ளிட்டு போறதுக்கு தான் வந்து நிப்பானுங்க. இதுல எதை செலக்ட் பண்ற சொல்லு. ப்ளீஸ் ப்ளீஸ் புத்தருக்கு போதி மரத்தடியில தான் ஞானோதயம் பிறந்துச்சு. நீ சொன்ன நாலு வார்த்தையில என் மனசு மாறிடுச்சு. சரி டாக்டர் பொண்ணு எங்க இருக்கா? மாடியில பழைய ரூம்ல. ஒரு நிமிஷம், என் மனசு மாத்திட்டீங்க. நீங்க மனசு மாறினதே எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் தேங்க்ஸ். நீ அவளை கட்டிக்க முடியாத நிலைமையில இருந்து கூட அவ மானத்தை காப்பாத்தி அவங்க அப்பா அம்மா கிட்ட கொண்டு போய் சேர்த்தியே, நீ பெரிய மனுஷன்டா. அப்பா
என்ன உங்க நல்லபடியா பாக்குறோம்னா அதுக்கு ஹம்சா தான காரணம். நேத்து ராத்திரியே பேசி முடிச்சிட்டோமே. வாங்கப்பா, அக்கா முன்னாலே கார்ல ஏறிட்டாங்க. சரி வா, நம்மளும் போலாம். சரிங்க. ட்ரெயின் போறதுக்கு இன்னும் முக்கால் மணி நேரம் தான் இருக்கு. டிரைவர் கொஞ்சம் சீக்கிரம் போப்பா. டிரைவர் வண்டியை நிறுத்து, வந்த வழியிலேயே திரும்பி போ. டிரைவர் ஸ்டாப் தி கார். ஹம்சா. என்னப்பா? அதோ அந்த டாக்டர் கார் வருதே, அதை நிறுத்து. என்னடா இந்த ஆளை பத்தி புரிஞ்சிக்கவே முடியல. வளவு வந்தா திரும்புறாரு, திடீர்னு நுப்பாட்டிக்கிறாரு. ஏன்பா? அவங்கள ரெண்டு வார்த்தை கேட்கணும்டா. டேய், அம்சா போறான்டா, வாங்கடா. இறங்குங்க டேய். என்ன அம்சா? அப்பா கார் எடுத்து சொல்ற. உங்களுக்கு சம்மதமா? ஆச்சரியமா இருக்கு. என்னால நம்பவே முடியல. என்னாலையும் நம்ப முடியல. என் மனைவி சில கேள்விகள் கேட்டா. அப்போ என்ன காரியம் செஞ்சிருக்க தெரியுமா உனக்கு? ஏற்கனவே நம்ம குடும்பத்தினால ஒரு பையனை இழந்து நிக்கிற அந்த ப்ரொஃபசர் குடும்பத்துக்கு மறுபடியும் இன்னொரு பையனை இழக்க வைக்கணுங்கிறதுக்காக அவனை காதலிக்கிறியா நீ? டேய், நான் சொல்றது கேளுறான். நான் பிறக்கும் போது வெறும் 5 கிலோ, இன்னைக்கு 80 கிலோ. இப்ப இருக்கிற நிலைமையில எனக்கு பாசம் பெருசா காதல் பெருசான்னு கேட்டீங்கன்னா, எனக்கு பாசம் தானே பெருசு, எங்க அப்பா அம்மா தானே பெருசு. இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் என் பையனுடைய மனநிலைய உணர்ந்து அவன் சம்மதிச்சா, அதனாலதான் நான் உங்களுக்கு சம்மதமானு கேட்டேன். அம்சா, பாசமா காதலா எது முக்கியம்னு நீங்க ஃப்ரெண்ட்ஸோட பேசிக்கிட்டு இருந்தப்ப நான் பார்த்தேன், கேட்டேன். நீ எங்க மேல வச்சிருந்த பாசத்தை விட நாங்க உன் மேல வச்சிருந்த பாசம் அதிகம்ங்கிறதுனால தான் உங்க உண்மையான காதலை ஏத்துக்கிறோம்.